அடே அப்பா, எவ்வளவு பெரிய வீடு. ஏய், மூட்டைகளை சீக்கிரம் இறக்கிட்டு தோட்டத்துக்கு போய் சேருங்க. சரிங்க. யார் அங்க நிக்கிறது? கூத்துக்கார பயலோட ஆத்தாங்க. சரி சரி, வர சொல்லு. ஏய், உள்ள வா. ஆத்தா கூப்பிடுறாங்கல்ல, போ ஆத்தா. என்ன ஒரு அஞ்சு பத்துக்கு வந்து நிப்பாளுங்க? பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நிப்பாளுங்க. வேற எதுக்கு நம்ம கிட்ட வர போறாளுங்க? ஏய், ஏன் அங்க நின்னுகிட்டு இருக்க? அதான் வர சொல்லிட்டல்ல, பாடி பாடின்னு சொல்றாருன்னு வித்தியாசம் நினைச்சுக்காத. வள்ளி வீராருக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த பொண்ணு சொல்லிதான் நம்ம இங்க வந்திருக்கோம். உங்களோட நான் என்னத்த பேசுறது? நெஞ்செல்லாம் திக்கு திக்கு நடிச்சுக்கிட்டா. ஓ ஆத்தா, பாபா, யாரது கூத்து கட்டுவானே? கல்லுப்பட்டி வீரபண்டி சம்சாரம் தானே நீ? என்ன, ஏதாவது அரிசி பருப்பு வேணுமா? என்ன, ஏதாவது காசு பண்ண வேணுமா? என்னதான் வேணும் சொல்லி தொலைய. பாக்கியம், என்னங்க கூப்பிட்டீங்களா? உங்ககிட்ட உதவாத புடவை இருந்தா எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 10 ரூபாய் பணம் வச்சுக்கொண்டா போ. சரிங்க. அதெல்லாம் வேணாங்க. வேண்டாம். வேற என்ன வேணும்? உங்க பொண்ணு யாரு? செல்வியா? அவ எங்கேயே வெளில போயிருக்கா? ஏன், என்ன விஷயம்? என் பையன். உன் பையன்? உங்க என்ன, என் பையனுக்கு? பையனுக்கு? என் பையனுக்கு? என் பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் ஏடுபட்டமும். என்ன கையும் ஓடல காலும் ஓடல தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மனசெல்லாம் அங்கதான். புண்ணி எப்படி மலிச்சு போய் நின்னு பேசாம நல்ல படுத்து தூங்கு ஆத்தா. உசிலமட்டில இருந்து புருஷங்க தொடர்ந்து விட்டானா? நேத்தான் வந்தேன்.
அப்பா அப்பா, பள்ளியூர்ல இருந்து மாமா வண்டி வந்திருக்கு.